நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்பு இல்லை எங்கள் டாக்டருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு எங்கள் டாக்டரை முதல்ல ஒரு நல்ல டாக்டர் டாக்டர்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் மண் சார்ந்த வாழ்க்கை பார்த்தீங்களா மண் சார்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா மண் சார்ந்த வாழ்க்கை தான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னால் டாக்டருக்கு பாக்கெட்டில் ரெண்டு கல் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கணும் எதுக்கு செல்ல தூக்கிட்டு வந்திருக்கிறாரு இல்லை இதில் எல்லாரும் பேசுகிறாங்க குக்கர் விசில் அடிச்சிருச்சு குக்கர் விசில் அடிச்சிருச்சு குக்கர் எத்தனை கோடிய போட்டு மூடியை போட்டு மூணுதுக்கு அப்புறம் விசில் அடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது அத கூட விடுநடவல காலங்கெட்ட கடைசியில ஒரு கண்டக்டர் விசில் அடிச்சிருக்காரு எதுக்கு அடிச்சிருக்காருன்னு தெரியல இந்த நாட்டுல எத்தனை விசில் அடிச்சா என்ன நடுவர் அவர்களை தலைவர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் முழக்கத்துக்கு முன்னாடி அடிக்கிற விசில் சத்தத்துல அத்தனை சத்தமும் அடங்கி போகும் இல்லை என்ன பிரச்சனை டாக்டருக்குன்னு தெரியல அவர் வந்து பேசிட்டு போறாரு சட்டினி நல்லா இல்லை சட்டினி நல்லா இல்லைன்னா அவங்க வீட்டில் சொல்லணும் அங்கே சொல்ல தைரியம் இல்லை லட்சம் பேர் இருக்க மேடையில் வந்து எங்கள் அம்மா அரைச்ச சட்டினி பார்த்துருக்கீங்களா இது உங்களுக்கு இல்லை அங்கே அநேகமா நாளைக்கே டாக்டர் சட்னி சட்னி தான் சார் மின்சார்ந்த வாழ்க்கை மின்சாரம் இல்லாத வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியுமா இன்னைக்கு நான் கேட்குற சீரியல் பார்க்காம இன்றைக்கி இருக்கிற பொம்பளைகளால் வாழ முடியுமா ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் ஆம்பளைகளால் வாழ முடியுமா வீடியோ கேம் இல்லாமல் பொம்பளை பசங்களால் வாழ முடியுமா இல்லை ஃபேஸ்புக் இல்லாமல் பொம்பளை பிள்ளைகளால் இருக்க முடியுமா ஆடா இது வாழங்க எங்கள் டாக்டர் செத்தஸ்கோப் இல்லாமல் இனிமேல் வாழ்ந்துருவாரா இல்லை எங்கள் நடுவர் தான் மைக் இல்லாமல் வாழ்ந்துருவாரா இதனிடல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் மனிதனும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி இதில் நீங்கள் எதை அறுத்தீங்கனாலும் ஆபத்து வந்து மனுஷனுக்கு தான் மின்சார்ந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை பயன்பாடுகளை தந்திருக்குது இன்றைக்கி நாட்டில் எதை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம் சார் என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு கையை போச்சுன்னா கூட திரும்ப கொண்டு வந்துடலாம் கால் போச்சுன்னா கூட திரும்ப கொண்டு வந்துடலாம் இந்த நாட்டில் பல கோடிகளை கொடுத்து என்ன வேண்டுமென்றாலும் வாங்கலாம் இன்றைக்கி இந்த நாட்டோட நிலைமை நான் எல்லாருக்கிட்டே ஒன்றே உன்னை கேட்கிறேன் இந்த போச்சை இந்த ஒரு செகண்டை திரும்ப உங்களால் வாங்க முடியுமா எத்தனை கோடி கொடுத்தாலும் நாம் இழந்த காலத்தை பெற்றுவிடவே முடியாது அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத அந்த நேரத்தை நமக்கெல்லாம் மிச்சப்படுத்தி தந்தது இந்த மின் சாதனங்கள் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீங்க இன்னைக்கு இந்த மின் சாதனங்கள் எனக்கு எவ்வளவோ வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் நானும் நிறைய வேலைகளை மிச்சப்படுத்தி இன்னைக்கு பல நேரம் நானும் சும்மாதான் இருக்கேன் நானும் சும்மா இருக்கிறனால நான் என்ன முடிவுக்கு நானும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் நடுவர் அவர்களை கட்சி ஆரம்பிக்கணும்னா என்ன ஒன்றும் ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க ரொம்ப ஈஸியான வேலையாது என்கிட்ட ஏன் ஐடியா கேட்குற நான் சொல்கிற ஐடியா அப்படி செய் ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிக்க உனக்கு வேணுங்கிறவங்களெல்லாம் வர சொல்லிடு திங்கக்கிழமை வர சொல்லி தாய் தேவனோட நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லு செவ்வாய்க்கிழமை வர சொல்லி சகோதரர்களை நேசிங்கன்னு சொல்லு புதன்கிழமை வந்து ஒற்றுமையோடு இருங்கன்னு சொல் வியாழக்கிழமை வந்து மூத்தவங்களை மதிங்கன்னு சொல்லு வெள்ளிக்கிழமை வந்து நல்லா பயந்து நாட்டுப்பற்றோட வாழுங்கன்னு சொல்லு சனிக்கிழமை நாளைக்கு அறிவிப்பேன்னு சொல்லு ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அறிவிச்சிரு சரி நிலுவையில் இப்படியெல்லாம் கட்சி ஆரம்பித்தா அதுக்கு பேர் என்ன அரசியல்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக என்ன அரசியல் தெய்வீக அரசியல் அப்புடின்னு விடு என்னென்னமோ அரசியல் இருக்கு புதுசாக ஒரு அரசியலை உருவாக்கியா நீ தெய்வீக அரசியல் சின்னத்தை பத்திலாம் கவலையப்படாத இந்த அஞ்சு வரல் என்னத்துக்கு இருக்கு அப்படி விடு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இது ஜீவாத்மா இது பரமாத்மா ரெண்டும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை அது வழியாக தான் நான் பார்ப்பேன் அடிச்சு விடியா நீ வாட்டுக்கு இனி இருந்து என் கட்சிக்கு சின்ன இதுதான் இல்லை யோசிச்சு பாருங்க நடுவில் எத்தனை எத்தனை மகிழ்ச்சியை இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தந்திருக்குது மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சி எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எது சார் மகிழ்ச்சி ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எது நிம்மதி தாம் புள்ள நல்லா படித்து நல்லா சம்பாரிச்சு தாம் புள்ள இந்த நாட்டில் இந்த மண்ணில் தனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு மச்சு வீடு கட்டணும்னு தான் பெத்த தாயும் தகப்பன்னு ஆசைப்படுவாங்களே தவிர எந்த தாயும் தகப்பனோ தாம் புள்ள ஒரு மண் குடிசை கட்டினா போதும்னு நினைக்கவே மாட்டாங்க இத்தனை செய்யிற பெத்தவங்க பிள்ளைகளை பிள்ளைகள் என்ன செய்வாங்க பெத்தவங்களுக்கு நினைக்கிறீங்க தன்னை இப்படியெல்லாம் வளர்த்த தன்னுடைய ஆத்தாளையும் அப்பனையும் ஒரு முறையாவது இந்த ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகணும்னு மகன் ஆசைப்படுவான் பாருங்க அந்த வாழ்க்கையை தந்தது எங்களுடைய மின்சார வாழ்க்கை என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க சார் இன்னைக்கு எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க என்ன மொபைல் ஃபோனு மொபைல் ஃபோனு மொபைல் ஃபோனு அதுதான் என்னமோ எல்லாரையும் கெடுக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் மனிதனுடைய தகவல் தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா குகை சித்திரமாக இருந்துச்சு குகை சித்திரத்தினுடைய அப்டேஷன் தான் ஒளி குறியீடாக மாறுச்சு அதுக்கப்புறந்தான் அது படை எழுத்துக்களாக மாறுச்சு அதன் பிறகு அது எழுத்துக்களாக மாறி அதுக்கப்புறம் அது அச்சியந்திரத்தில் ஏறி அதன் பிறகு அது புத்தகமாக மாறி வானொலியாக மாறி டிரான்சிஸ்டராக மாறி டிவியாக மாறி கம்ப்யூட்டராக மாறி இன்னைக்கு இன்டர்நெட் வரைக்கும் வந்திருக்குது தகவல் தொழில்நுட்பம் ஆனால் இத்தனை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பரிமாற்றங்களையும் ஒரே ஒரு சின்ன அடக்க கையிறக்க கருவியில் கண்டுபிடிச்சிருக்கானே மொபைல் ஃபோன் ஒரு பிரம்மாண்டத்தை அந்த மொபைல் ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை அந்த பராசக்தி சூரனை அழிப்பதற்காக கந்தனிடம் வேல் தந்தாலே அந்த வேலை போன்றது தான் இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைலுங்கிற சாதனம் அதை ரொம்ப சாதாரணமாக அதுதான் எல்லாத்தையும் கெடுக்குது கெடுக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மொபைலுங்கிற ஒரு சாதனம் இதே நம்ம நாட்டில் ஒரு ம ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எல்லா மாணவர்களையும் போய் சந்திச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து எல்லா மாணவர்களையும் சந்தித்து பேசிக்கிட்டே இருந்தப்போ எல்லாருக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னென்னு கேட்டாங்க எல்லாரும் சொன்னாங்க ஒரு பையன் எழுந்து சொன்னான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை சொன்னேன்னா இங்கே இருக்க எல்லாரும் சிரிப்பாங்க அதனால நான் சொல்ல மாட்டேன் சரி அப்போ வந்து என்கிட்ட தனியாக சொல்லுப்பானார் அந்த பையன் வந்து சொன்னால் எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுங்கய்யா நான் ஒன்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நான் பள்ளிக்கூடத்தில் வந்து தினமும் படிச்சுக்கிட்டு போகிறேன் எனக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்குது என்ன உன்னுடைய லட்சியம்னு அந்த பையன் சொன்னால் இந்த நாட்டினுடைய முதல் பார்வையற்ற ஜனாதிபதியாக நான் வர வேண்டும் என்று தன்னுடைய லட்சியத்தை அந்த சிறுவன் பதிவு செய்தான் அப்பேற்பட்ட லட்சியத்துக்கு உதவி செஞ்சது எது தெரியுமா தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து தான் ப்ளஸ் டூவில் மிகப்பெரிய அளவில் மதிப்பெண் எடுத்த பிறகு இந்த அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் நாம் படிக்கணும்னு விருப்பப்பட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு தன்னுடைய விவரங்களை எல்லாம் அனுப்பி வச்சான் அந்த பல்கலைக்கழகம் ஒரு எக்ஸாம் வைக்குது அந்த எக்ஸாமில் யார் தெரியுமா கலந்துக்க முடியும் இந்த உலகத்திலேயே மிக டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய நாலாயிரம் மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் உலகத்திலேயே நாலாயிரம் மாணவர்கள் அந்த உலகத்திலேயே நாலாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட தேர்விலே இந்த சிறுவனும் கலந்து கொண்டான் அவன் பெற்ற இடம் எது தெரியுமா உலகத்திலேயே நான்காவது இடத்தை அந்த சிறுவன் பெற்றான் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையை கூட எங்களுடைய தகவல் தொழில்நுட்பம் எங்களுடைய டெக்னாலஜி எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே மண் சார்ந்த வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சி நமக்கெல்லாம் இருக்கிறது நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதையும் தாண்டி நிம்மதி அதையும் தாண்டி ஒரு வசதி அதையும் தாண்டி ஒரு அன்பான வாழ்க்கை மின் சார்ந்த வாழ்க்கையிலே தான் கிடைக்கிறது கிடைக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்